கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஹீரோவா காமெடியனா? குழப்பத்தில் சந்தானம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தில் நடித்தப்போ இந்த படம் வெற்றி பெற்றா இனி தொடர்ந்து ஹீரோ வேடங்களுக்கு முதலிடம் கொடுப்பேன்னு சொன்னார் சந்தானம். ஆனால் அவர் எதிர்பார்த்தது மாதிரி படமும் மெகா ஹிட் இல்லைனாலும் சுமாரான அளவு வெற்றி பெற்றது. அதோடு அந்த படம் திரைக்கு வந்த நேரத்தில் அந்த படத்தை தயாரித்த பிவிபி நிறுவனம் அடுத்து தயாரிக்கும் படத்துலையும் சந்தானம் ஹீரோவாக நடிக்க போகிறதா செய்தி வெளியிட்டது. ஆனால் அந்த படம் ஓடி முடித்தப்புறம் அதை பற்றி பேச்சே இல்லை. சந்தானம் கூட தன்னோட புதிய படம் விரைவில் தொடங்கப்படும், அதில் விசாகா சிங், ஆஷ்னா சவேரின்னு தன்னோட முந்தைய படங்களில் நடித்தவங்களே கதாநாயகினும் தன்னோட தரப்பில் இருந்து செய்தி வெளியிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அந்த படம் பற்றி விசாரித்தா எந்த தகவலுமே இல்லை. காரணம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்துக்கு நிறைய செலவு செஞ்சிட்டாங்களாம், ஆனால் போட்ட பணம் மட்டும் கையில் சேரலையாம், பெருசாக லாபமும் இல்லையான்றதுனால பிவிபி நிறுவனம் மீண்டும் சந்தானம் விஷயத்தில் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லையாம். அதனால சந்தானம் ஹீரோ வேஷம் போடும் அடுத்த படம் எப்போன்றது குழப்பமாக இருக்குது. இதை பற்றி சந்தானம் தரப்போ எந்தவித தகவலும் வெளியிடாமல் அமைதி காத்துட்ருக்காங்க.